எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். மறந்துட்டாங்க வரப்போற ப்ரொஃபசருக்கு இதை பிரசன்ட் பண்ண நம்மள எல்லாம் பத்தாம் பஸ்ல நினைப்பாரு. மாணவர்களே, நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலன்னா உங்களையே நீங்க மதிக்கலேன்னு அர்த்தம். உங்களை பெத்த தாய் தந்தை நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலேன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. என் பேர் பாலு, பாலசுப்ரமணியம். உங்க பெரியும் தெரிஞ்சுக்க. ஆனந்த், எஸ் சார். அருண், எஸ் சார். பாரத், எஸ் சார். பாக்யலட்சுமி, எஸ் சார். அந்த காந்தி சிலை உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார். நன்றி, நன்றி. மார்னிங் சார். இந்த ஒரு ஃபார்ம் கொடு. பாரத்தை கொடுக்காதே. ரெண்டு ரெண்டு. கியூர நிக்க முடியாது. என்னடா செய்வீங்க? ஆ,
ப்ரொஃபசர் பாலு தம்பி சும்மா கிழிச்சிடுவேன். சரோஜினி தெரு. மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடுற எண்ணத்தோட இவர் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்க போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. மாப்ள பாத்தீங்களா, மறதிய நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம்தான், இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் வேஷம். ஏதோ தவறு நடந்து போச்சு. உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க சார். அப்பாடா சுமதி, தாங்கள் ஓவியம் முறையதை நிறுத்திவிட்டு உப்பறையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரியது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. என்னடா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் கேண்டீன ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாராம். அதனால என்ன? அதனால என்னவா, இனிமே கடன் சொல்லக்கூடாதான், உடனே பணம் கொடுக்கணுமா? டெய்லி எப்படி எங்களால பணம் கொடுக்க முடியும்? மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது. நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதை நிறுத்தினா எப்படி? கஷ்டம் தான். கடகார பசங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். புது மாசம் முதல் வாரத்தில் மணி ஆர்டரே வரும்.
அதனால நீங்க பழைய பழக்கத்தை மாத்தாம கணக்கு வச்சுங்க. அப்படி எவனாவது பணம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மிஸ்டர் ராஜு, உங்களை பத்தி ஏற்கனவே ரகுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. இது பாருங்க சார், நான் மிரட்டல, நீங்க தான் என்ன வம்பு கெடுக்குறீங்க. மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன். எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார். இங்கே இப்பவே வச்சுக்கலாமா? இங்க வேண்டாம், காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே வரட்டுமா? ப்ரொஃபசர் பாலு தம்பி சீ விடுவேன். தைரியசாலிதான், தகராறு தீர்த்துக்கிறதுக்கு சொன்னபடி வந்துட்டியே. எந்த தகராறையும் நேரடியா சந்திக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணு அடிக்கிறதுக்கு எங்க குருவா, நானே போதுமே. இவன் கூட தனியா நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்ட, நீ சொன்னபடி எல்லாருக்கும் கடன் கொடுப்ப, தோத்துட்ட கேன்டீன்ல மாவாட்டணும். நல்ல சவால் தான். உண்டி குண்டிய எல்லாரும் பின்னாடி இருக்க, இவனை மாவாட்ட வைக்கிறேன். வன்முறையில ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அழிச்சிடுவான், தானும் அழிச்சிடுவான். வா வீட்டுக்கு போலாம். அண்ணே இவனுங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். வா. ஏமாப்ள உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடனா? யார்கிட்ட வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீத்துறலாம். சொல்லுங்க மாமா, நான் தீத்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன், யாருக்கிட்ட வாங்கினீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்னமாமா, சும்மா விஷயம் அடிச்சு 1000 பேர் வந்திருக்காங்க. அந்த விஷயம் நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விஷயம் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விஷயம் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு, நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். Thank you.
வந்துருச்சே. முருகா, கண்ணாடி கண்ணாடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கூடு வரை கட்டி போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும், ஒண்ணும் புரியலையே. ரகுபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும், இப்படியே போங்க. நீ வாமா. அட, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வேற கொடுமே. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு? என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டு கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன, அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற மாமா. சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி? என்ன இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்? வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. ஆடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பத்தாம் பசலியான்னு? பேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவர், ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டில் எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டில் பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கூடும்பாக்கம் பொருள் ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல, யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க, குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணில் இருக்கு, ஜாட கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒன்னு குறைச்சல, ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்களே, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். Thank you.
உலக சமாதானத்துக்காக அவங்க அவங்க உயிரையே குடுக்கறேங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடியா நிக்க முடியாதா? நான் நிக்கறேங்க ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணு புடிலே போங்க நமக்கு. அசதேங்க. இப்போ முடிஞ்சிடும். यो पुरा इंगेंगा? नमले वन्नु क्या का दिंगे? वर आया मेले नों द विशेल अड़ चारे, अम्मा परंदु पोईडिश. नींगे वटिंगा? अल्लाह किंग कदे यार रणु पर समाना मा पोईट आंगे. कई किरे रिकिता? सरिंगे. सुमति, सुमति, सुमति. ना इंगे रिके? आह. उंगल कादा नान? ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்னவாக இருக்கும் என்று கூறுங்க பேர் என்னவாக இருக்கும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ இல்லை பொடவை ஐயோ மழைபரம் போல இருக்கிறதே ஆ பிரமாதமா இருக்கு அடேங்கப்பா தூள் இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டு டெங்கிட்டு வாங்க சே
எதுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். தி டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்ச். மேட்சிங்ல அந்த காலத்துலப்பா இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். green pant, green shirt, red shoe. red pant, red shirt, green shoe. ஆ மூஞ்சி தெரியதோ இல்லையோ. Dress மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே, நீங்களா பேசுறீங்க? நான் பேராசியர். நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கியே. சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பாக்கும். அப்படிங்களா அண்ணே? இது போம்பு. ஏதாவது Dress எடுத்து போங்க. எஸ் எஸ் பளிச்சுன்னு இருக்கு. இதுவா நல்ல டேஸ்ட்னு உங்களுக்கு? ஆடேங்க அப்பா, பிரமாதமா இருக்கு. அருமையா போடுங்க. எப்போ வாங்குன? ஓ, இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே, நான் ரெடி. பொறுப்பலாமா அண்ணி? என்ன நீ இந்த புடவை? மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம். டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான் பா அழகு. அண்ணே, நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல, நான் புடவை கட்டிக்கிறேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இது போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே? வாங்க. ஒரு நிமிஷம், சரிமா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். கம்மா, கம் 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 ஃபாஸ்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என் நன்றியை. எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய். 5100. 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். 7000 ரூபாய். 7500. 7500 ஒரு தரம், 7500 ரெண்டு தரம், 10000. பத்தாயிரம் ஒரு தரம், 10000 ரெண்டு தரம், 11000. 15000. 15000 ஒரு தரம், 15000 ரெண்டு தரம், 15000 மூணு தரம். யாருக்கும் தெரியாமல் நட்ட நடு ராத்திரியில் தண்ணி அடிக்கும் தடி பசங்களே, பிராந்தி
அட்டைக்கும் ஜிஞ்சருக்கும் பேயாலைகின்ற பித்தர்களே. படித்து பேரெடுக்கும் பொன்னான வாலிபத்தை குடித்து கெடுப்பதுதான் நீதியோ நியாயமோ? யாரு யாரு இந்த கிழவன் யாரு? அட நாறு நாறு விஞ்ச தேங்கா நாறு. ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி, அங்க அண்ணன் புண்டு ஒன்ன நம்பி நம்பி. வாலிபத்தில் கட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பங்கல கம்பீடை. வாலிபத்தில் கட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பெங்கல கம்பி. நாட்ட நாடி தளராத பாடி, என்னாட்ட எதிலும் நீ மூதன்னா. சொன்னாலே கேளு வயசான ஆளு, பின்னாலே போய் நீ கூடணும். குந்திக்கிற உன்னையும் கூட வைப்பேன் நீ, இந்த காலம் நானும் அந்த காலம். பழைய சங்கதியும் உங்க அப்பா பாட்ட சங்கதியும் அடடட, எதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு இளமை எங்கிருக்கு? அடாவுக்கு விட்ட காளைய போல் அலையக்கூடாது, ஒரு கவுத்தை கட்டி அடக்கி வைக்கும் காலம் வந்தா என்ன செய்வ? யாரு யாரு இந்த கிழமை யாரு? நாறு நாறு இங்க தேங்கா நாறு. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. அம்மாடி பார்த்தா சரியான தாத்தா, சும்மாவும் நீங்க அழகாதுங்க. காலேஜ் கிளாஸ் இல்லாம போனா கண்ணாடி கிளாஸ் தூக்காதீங்க. கல்லூரிக்கு நாங்க செல்ல பிள்ளை, கட்டடிச்சா ஒரு கேள்வி இல்ல. வளர்த்து விட்டவனும் உன்னை இங்க படிக்க வச்சவனும் எத்தனை கனவு கண்டிருப்பான், என்னென்னவோ நினைவு கொண்டிருப்பான். இளமைப்போ இருக்கிறப்போ எழுத்து கட்டாம, தலை நறக்கிறப்போ தடி எடுத்து நடக்கிறப்போ என்ன செய்ய? யாரு யாரு இந்த கிழமை யாரு? அந்த நாறு நாறு பிஞ்ச தேங்கா நாறு. ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. தம்பி பொடி தம்பி தம்பி, இங்கே அண்ணன் உண்டு ஒன்ன நம்பி நம்பி. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பெங்கல கம்பீடை. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பெங்கல கம்பி. தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி, இங்கே அண்ணன் உண்டு ஒன்ன நம்பி நம்பிட்டே. சாரிண்ணா, தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவிலா சாப்பிடறதுக்காக வெளியாலே வேண்டாம். நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவெல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லைப்பா.
எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன்தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா, விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவ. பாப்பா உக்கார், ராஜ் ரெடி ஆயிட்டானா? வந்துட்டு இருக்கமா. துறை ரெடியாக இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகுமா? ஏன் ராத்திரி? நீங்க சும்மா இருங்க, ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறானா அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்பற? வரட்டும் வரட்டும், நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். கேள்வி எடுக்கலாம், ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ பிஏ பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங், மாமா குட் மார்னிங, அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல. வாய திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே. வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே, நீ யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன், உன்ன விரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத, இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறிய, அந்த அண்ணிய மதிக்கிறதா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ ஒன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம், இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க, அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. தம்பி ராஜு கண்ணா, ஏன் பிறந்த நாள் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ் அணி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள், இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா. சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது, ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு ரூபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க, இது கூட நல்லா தான் இருக்கு. முருகா வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா, இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்லை, ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? இது அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது.
அவர் என்ன இங்க அம்ச்சாரா அவர் யாரு என்னன்னு தெரியாத சார் எனக்கு தெரியாதா இதுல ஏதோ குழப்பம் நடந்துருக்கு முதல்ல என் வீட்டை விட்டு போங்க உங்க வீட்டை விட்டு போணுமா இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ சார் இந்த 1930sல இது எங்க மாமா வாங்குன வீடு நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான் இது என் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்குன வீடு நான் பிறந்ததே இந்த வீட்ல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் முருகா ஏ ராஜு சுமதி என்ன சத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க அம்மா இது ஏன் வீடு இந்த 1930sல எங்க மாமா வாங்குன வீடு நானும் ராஜல வளர்ந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்டர் கிட்ட போணும் இது எங்க வீடு என்ன இவங்க இப்படி சொல்றாங்க இது 43வது நம்பர் வீடு தானே ஆமா இது டி நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில மூளை குழம்பி போச்சு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு பரவாயில்ல இந்தாங்க 4 ரூபாய் எதுக்கு உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடறதுக்கு ஐயோ 3 ரூபாய் தான் அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க 1 ரூபாய் கொடுத்துருங்க நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே பாருங்க நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க 43வது நம்பர் வீடு டி நகர் சரோஜினி தெரு சரோஜினி தெரு வரங்க புக்கு புக்கு அது எங்களுது மறந்து போயிட்டேன் இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே குமாரங்க ஒரு நிமிஷம் இது யார் போட்டோங்க சார் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே அம்ப்ரே புக்கார்ட் மெர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல்நாட்டு நடிகர்கள் நான் ஒன்னு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யார போடலாங்கறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி வரேம்மா வரேம்மா இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார் தெரு பேர் தான் மறந்துறார் அதானே ராஜு உங்க அண்ணன் எங்க காணோம் எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்க ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு ஆளே காணோம் இறங்க இறங்க அவசரப்படாதீங்க நாம எல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவோம் கண்ணோடு
ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சீதையும் ராமனை பார்க்கிறான். இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால், கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒருசிலை அண்ணலும் வாட்கண் அங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அந்த ராமன் அம்புவிட்டான். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு. ரகுபதி, கெட் அப், கெட் அப். நீ இங்க படிக்க வந்தியா, விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும்னு அக்கிரமம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. வெளியப்போ. என்னையா வெளியப்போ சொன்னீங்க? ஆமா, முடியாதுன்னு செய்வீங்க. நீ இந்த காலேஜ் மட்டும் இல்லை கண்ணா, வேற எந்த காலேஜுக்குள்ளேயும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியப்போ. Thank you.
ப்ரொஃபசர் எல்லாரும் முன்னாலே அவமானப்படுத்தி கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு நான் உன் கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னதே உன் திருத்ததுக்காகத்தான் அவமானப்படுத்ததுக்காக ஓ எனஃப் மேன் பாத்தியா கோல்ட் பிளாட்டினம் நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசரை விலைக்கு வாங்குவேன் இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்ச உன்ன ப்ரொஃபசர்னு கூட பார்க்காம கிளாஸ் ரூம்லயே கழுத்து நெரிச்சு அங்கே கொன்றுவேன் ஏய் ரகுமதி ராஜு அண்ணே சும்மா இருக்கணே உங்கள மாதிரி பொறுமை யாரும் இருக்க முடியாது இந்த சாக்கடை புடுவன் அசுக்காம இருக்க மாட்டேன் ராஜு நீ ஏன் பேச்சு கேட்கலாம் மொத்தம் எப்படி கேட்பாங்க வா அண்ணே ஏய் ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடு சரி வாப்பா சார் கம் இன் பாப்பா ரகுபதி சார் என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன இதெல்லாம் நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்ட இல்ல அதுவே போதும் ராஜு என்ன ஜென்ம விருதேவே பாவிக்கிறான் நான் இந்த சண்டைக்கு தோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன் ராஜு சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டான் கொஞ்சம் முங்கோப்பி காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன சரிங்க சார் வரேன் சார் அண்ணே இவன் கூட ஏன் நிக்கிறீங்க இப்போ பழைய ரகுபதி இல்லப்பா தன் தப்பை ஒண்ணு வந்து மன்னிப்பு கேட்டான் நிஜமாவா ஆமா ராஜு நான் மனசார சொல்றேன் நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை தந்துடுச்சு நான் ஏன் சண்டை போடுறோங்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இனிமே நடந்தது மறந்து ரெண்டு பேரும் நண்பர்களா இருங்க ஹாய் இங்கயா நான் வர ஏய் ஒரு ஸ்மால் பேக் சாப்பிட்டு போலாம் ஐயோ அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு தெரிஞ்சாதானே இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையாண்ணா தோபார் நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு தான் இந்த பார்ட்டி நீ மறுக்கூடாது பிளீஸ் என்ன பாது விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க நண்பரா இருந்தா ரொம்ப இல்ல நெருங்குற அதுதான் என் சுபாவம் கம் ஆன் ஓகே நல்ல ஸ்மெல் அதனால தான் நான் பொமேஸ் காச் நீ சாப்பிடல எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் எப்போ இந்தியன் தான் அதுவும் இப்ப நிறுத்திட்டேன் இது உனக்காக வீடு வந்துருச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கப்பா வீட காணோம் எங்கப்பா கூட்டிட்டு வந்து சொல்டா வெல் டன் அண்ட் ஆர் ராஸ்கல் என்னையா சாக்கடை புழுன்னு சொன்னேன் ஏய் இந்த புழுவை அடிச்சு நசுக்குங்கடா ரகுபதி திருந்திட்டான் அண்ணன் எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு அவன் திருந்தவே மாட்டான் அவனே ராஜு வேண்டாம் ஆத்திரப்படாத அவனை கொலை பண்ணி வெட்டி புதைச்சாதான் ஆத்திரம் தீரும் ராஜு இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது அமைதியாரு ராஜு அண்ணி உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது நான் சொல்றது கேள அவன் அடிச்சே தீரணும் இப்படி அடம் பிடிச்ச அண்ணி நீங்க சும்மா இருங்க மேடம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருக்கு ரெஸ்ட் தேவை பிளீஸ் ராஜு இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டான் பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு வெறி பிடிச்ச மாதிரி பேசுறான் நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு
அந்த ரகுபதியும் அவன் ஆட்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. அவன் எங்கடா போக போறான்? என் உடம்பு சரியாகட்டும், அவன் அடிச்சு நொறுக்கிடுற ராஸ்கல். வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால்தான் இப்போ ஒரு நாட்டுல ரத்தம் ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம்னு சொல்லுவாங்க. அடே நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பாரு ராஜு, நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. அந்த பையன் திருந்திட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்னப்பா தப்பு? ராஜு நீ திருந்திடுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்கார, மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன். மறுபடியும் அடம் பிடிக்கிறேன். நான் இதுவும் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இதுல கையெழுத்து போடு. உன் அண்ணன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இதுல கையெழுத்து போடு. அங்க கோ எஜுகேஷன் கிடையாது, வெறுங்க பசங்க கூட்டம் தான். ஒரு தவணி கூட உள்ள வர முடியாது, பரவாயில்லையே. சிரிச்சு அழகா இருப்பேன், ஆனா சிரிக்க மாட்டேங்கிறேன். இல்லையர், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ. உறுதி இல்லடி, சபதத்தோட போறேன். நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னமாப்பா, போற ஊர் பெங்களூர், அங்க ரொம்ப குளிர், வெளியில சொட்டு போடுறதோட நிறுத்திக்க, உள்ளயும் போட்டுறாத. அதெல்லாம் தான் விட்டுட்டேன் மாமா. ஆமா அண்ணேங்க, இப்பதான் போன் பண்ணாரு. பிரின்சிபல் டிசில கையெழுத்து போட்டது வரேனாரு, உன்ன ரெடியா இருக்க சொன்னாரு. சார் போஸ். ராஜு வர சார். ஊரை விட்டு ஓடி போறியாடா கோழப்பயல. என் ஞாபகார்த்தமா உன் அழகான அண்ணி வரைஞ்ச உன் அன்பான அண்ணனோட ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு போ. ரகுபதி. ரகுபதி யாரு கோழ? ராஜு, 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 சுமர். நாம அடிச்ச அடியில பய ஊரை விட்டே ஓடிருப்பான். ஓடுற அளவுக்கு பயந்தவன் நடந்த ராஜு. ஒரு ராஸ்கல். Thank you.
சார் கதவு திறங்க சார் சார் கதவு திறங்க சார் ரகுபதி ராஜு சண்டை போடுறாங்க சார் உள்ள ராஜு ராஜு கதவு திறப்பா ராஜு ராஜு அடிச்சிருவான் கத்திய தூக்குனவ கத்தியால தாசாவா துப்பாக்கிய தூக்குனவ துப்பாக்கியால தாசாவா அந்த நிலைமை நியாயடாத ராஜு இப்போ அது கோபம் அத்துரும் வன்முறை எல்லாத்தையும் விட்டு எடுக்கணா நீங்க சொன்ன எல்லாத்தையும் சத்தியமா விட்டுறேன் என்ன விட்டு போயிடாதீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு நிறைவேற்றியப்பா சொல்லுங்க சுமதி என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு உனக்கு தெரியும் நான் போறதுக்கு அப்புறம் அவ என் நினைவாவே இருந்து தம் வாழ்க்கைய அழிச்சிட கூடாது நீ எப்படியாவது அவ மனசை மாத்தி அவளுக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண வச்சிருப்பா அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடியும் நிறைவேற்றியாப்பா பாலு இறந்த அதிர்ச்சியில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதே நிலை தொடர்ந்தா பைத்தியமா கூட மாறலாம் அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழணும் அப்பதான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி போகும் அப்ப நான் வரேன்
அண்ணன் மொழி நம் கீதை அண்ணன் உயிர் நம்மோடு என்றும் வரும் பின்னோடு நம் நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி சுமதி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாலுவை உங்களால் மறக்கவே முடியாது. இந்த வீடே சோகமா இருக்கு. நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க. பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ் வித்தாவது உங்க பாக்கிய செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா? எங்க பிரச்சனையில தலையிட நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன கோவப்படாதம்மா. ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்து வருவான், ரிப்பேர் பண்ணிட்டான்பான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன் நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது. எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. Thank you.
தம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை அடியா ஏய் அடி தம்பி சாவிய என்னை ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும் என் தாயும் மலடுன்னு சொன்னானா ஒருத்தன் அந்த மாதிரி என்னை கெட்டவன் சொல்றது உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட புள்ள மாதிரி தெரியுது இந்த பசங்களோட சேராத ஏ கலரு பாத்துக்கிற கண்ணா அண்ணா ரஜினி செய்யலுமா நான் தட்டி கேட்பேன் ஆனா கொட்டி எனக்கு நான் என்ன எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல ராஜு உங்க அண்ணனுக்கு உன்ன ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு அவரோட ஆசையை நிறைவேத்துப்பா அது மட்டும் இல்ல நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என்னப்பா யோசிக்கிற ஒண்ணு இல்ல நீ நேத்து அண்ணனை பார்த்தேன் என்னது வந்து நேற்று ராத்திரி கனவுல வந்தாரு அண்ணி மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத சாப்பிடு ராஜு வா சங்கர் வா பாஸ் நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கடத்திட்டு வந்துட்டேன் இந்தாங்க வெரி குட் கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீதான் நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயிலும் அசைக்க முடியாது வெல் டன் எவ்வளவு வேணும் நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது சரி 10,000 எடுத்துக்க உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா என்ன பாட்டு இது கொட்டாய விடுற மாதிரி ஏ இது நல்லா இல்லையா நீதான் நல்லா இருக்க உன் பாட்டு வெண்டைக்காய விளக்கெண்ணெயில போட்டு வச்ச மோர் குழம்பு மாதிரி வளவளன்னு இருக்கு இத பாக்குறதுக்கு ஆளுக்கு பொத்துப்பா கொடுத்துள்ள வந்தோம் சும்மா பேசாத ஆடி பார்த்தாதான் தெரியும் நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா இப்ப ஆடு எதிர்த்து ஆடுறியா ஆடுறேம்மா ஆடி என் சேக்க இப்ப பாரு கண்ணா அண்ணா
மத்தடி பாயுமே நம்மடி பட்டண அறிஞ்ச போக்கிரி அடிப்பட்டிய தெரிஞ்ச பக்கிரி அடோ என்னோட மோதாமா ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி நடி எனக்கு இணையாகத்தான் கில்லாடி இல்லையடி அட வச்சாலும் வெச்சா நடி உனக்கு சரியாகத்தான் மச்சானும் ஒத்த வெடி சொல்லணும் வந்தனா இல்ல மூலையில் குந்தனா மக்கு போல் நிக்கிற செக்கு போல் சுத்துற சிக்கலில் சிக்கலாமா அட எப்பவோ துள்ளுற சப்பர சுந்தரி இப்படி முடிக்கலாமா ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி கெட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி பாடட்டுமா மயிலே ஜதியோடுனா தில்லா நாடட்டுமா அட இந்தாட்டின் டப்பாங்குத்து இதுல பெரியாளுனா சும்மா நீ பாய பொத்து வித்தைய கத்தவே அடி பேருதான் வெத்தவே பத்து பேர் மத்தியில் சொத்தையா சொல்லையா என்ன நீ எண்ணலாமா ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி இத பாரு கண்ணு பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும் பாட்டமும் வரும் பதவியும் வரும் ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும் வா சங்கர் சங்கர் யார் பாத்துப்பா விட்டுட போற டக்கருப்பா பாத்தியா நாம கால வச்சதும் கிளைட் வந்துடுச்சு நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி முத்து புத்திசாலி என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க நான் ஸ்டடி இல்லையா எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா பாரு விட்டுட்டு பாரு இப்படி 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 கொஞ்சம் கலக்கிட்டா இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டடியா இருக்க முடியாது பெட்டு இத பெட்டு பெட்டு
எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட? ஏ கொஞ்சம் புடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்கறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம்? இல்ல இப்ப உறங்குங்க. சரிங்க. தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக்கறீங்க. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். வா காட்டுங்க கொஞ்சம் எவண்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதிய நேரது. யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தே? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன் கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸ காட்டி கொடுக்க முயற்சி பண்ற? வேண்டாம், அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்தேன். திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளையடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் விட்டு விட்டியே, நீ என்ன பொண்டாட்டியா? டா வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறிக்கின. அவருக்கு உதவுனே, பொங்கல் விட்டுனே, அது தப்பா? அது தப்புனா அந்த தப்புனா ஆயிரம் தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு, போ ஓடி. மறுபடியும் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறவ? இனி பாத்துடணும், ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க, இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? சாலஞ்சு. Yeah!
ये வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரையிட்டு இருக்கும்போதே என் உயிர் போயிடும். அதான் என் ஆசை. ஒரு திருடனை துரத்திட்டு வந்தோம் இந்த பக்கம் தான் வந்தான் வீட்டுக்குள்ள பூந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம் நான் இங்க தான் இருக்கேன் யாரும் வரல சாரி ஃபார் தி ட்ரபிள் இட்ஸ் ஓகே அனி அனி சங்கர் நீங்களா அனி கேட்டாச்சு போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது நான் இங்க வந்து வளைஞ்சிக்கிட்டேன் என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும் என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார் அவ இவன் பேசுறதுக்கு நீ யாரு அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா எப்படிப்பட்டவரும் தெரியுமா ஏன் இங்க வந்த ராஜு போலீஸ் போன் பண்ண வேண்டா நீ அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சங்கர் உங்க அன்ப பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன் இப்போ புரியுது ராஜு என்ன பேசுற நீ ஒரு திருடன உங்க அண்ணனுக்கு சமமா வந்து பேச உனக்கு வெக்கமா இல்ல தெருவுல ஓடுறதும் தண்ணி தான் கங்கையில ஓடுறதும் தண்ணி தான் அதுக்காக ரெண்டு ஒண்ணாயிடுமா இவர முதல்ல வெளி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜு கிட்ட சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும் அதான் சரி இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது ராஜு எங்கம்மா நீங்க யாரு? என் பேர் சுமதி. நான் ராஜுவோட அண்ணி. அடடே வாங்க. உன் பேர் என்னமா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி நீ. ராஜுவுக்கு ராஜுவுக்கு? ஏய் நம்ம ராஜுவோட அண்ணி வந்திருக்காரே வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா நீங்க எல்லாரும் நான் அண்ணினே கூப்பிடலாம். இது ராஜு வந்த பிறகு எங்க ஊடுகள்ல மூணு வள்ளி சோறு வேவுதுமா? அவர் மட்டும் வரலனா இன்னேர இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததக்கு அப்புறம்தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகறதோ கடுமையா உழைக்கறதோ நாணயமா நடந்துக்கறதும்தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி அவங்க சொல்றத நம்பாதீங்க. ஏன் மேல உள்ள பிரியத்தால அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டம் உங்க ஆசீர்வாதம் இன்னொன்னு அவங்க அன்பு அதனால தான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன் ராஜு இவ்வளவு திருந்திருக்கான் சந்தோஷமா இருக்கான் என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்ப நான் பிரிக்க கூடாது அம்மா என்ன திடீர்னு இந்த பக்கம் நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு பார்க்கதானே
இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. மாத்துல ஆயில இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்ப தொடச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். வேலைக்கு டைம் இருக்காது. நான் வரேன். அடிக்கடி வாங்கம்மா. உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். வரேன். இப்படி ஒரு அண்ணனா அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும் ராஜு? எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒன்னு அந்த ஆடவங்க கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேர் கவலை அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா. இந்தா அடி. அட சும்மா அடிப்பா ராஜு. இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல். ஆனா இருக்கவருக்கு ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணங்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க? உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. கொடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட. உங்களை முதல் முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணன் திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்டது தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம் வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் வரும்ல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அது இந்த தம்பி வரும்ல. நோ, உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? கூட பிறந்த தம்பியா இல்லையே? கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் தெரிஞ்சல. கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க தெரிந்து போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை. காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். நான் வரேன். சங்கர், என்ன வளர்ற? ஏன் என்ன விட்டு போறேங்கிற? குப்பையில வாழ்ந்த இப்ப கோவில்ல குடியேற ஆசைப்படுற. இந்த தொழில் எனக்கு பிடிக்கல. மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்ல. நல்ல யோசிச்சுதான் சொல்றிய. தீர்மானமாகத்தான் சொல்ற. சங்கர், எங்கேயோ அனாதியா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த உன்னை என் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்குனே அந்த நன்றி கூட இல்லாம பேசுறியே. பங்களா காரு எஸ்டேட் இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே, அது காரணமே இந்த சங்கர் தான். அதே மறந்துடாதீங்க. பாய் பாய். ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் ஏன் மாறினா எதுக்கு மாறினாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்த இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது. ஓகே. ஆ
இந்த பக்கம் வந்துட்டு இருந்தனா இவனை பார்த்த தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணா அண்ணா பிச்சிடு தூள் பண்ற பாருங்க நான் பாக்குறேன் அண்ணா இப்ப ஜம்ப் பண்ணி ஏர்ல ஒரே கிக் அண்ணா வந்தேன் நண்பர்கள் நேத்து வரைக்கும் இன்னைக்கு எதிரிகள் ஏ அரசியல் மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல உள்டா உள்டா வாசல் ராஜு நீங்க இங்க இருக்கீங்க உங்களை எங்க எல்லாம் தேடுறது என்ன ஏன் தேடுற வாரத்துல ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது உங்க கூட தனியா பேசணும்னு பார்த்தா ஆளகானோ இந்த பாரு வாரத்துல 6 நாள் ஓ மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன் ஓன் கூடயே பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால ஒரு சேஞ்ச் காக இங்க வந்தேன் என் கூட பேசுறது உங்களுக்கு போரா இருக்கா ஆமா தேவி எனக்கு எல்லாம் இருக்கு என் சொந்த ஆசைகளுக்கு இப்ப நான் இடம் கொடுக்கறது இல்ல எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு என் அண்ணிய நான் வாழ வைக்கணும் சங்கர் அண்ணன் சங்கர் 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 எப்ப பார்த்தாலும் அவ பெரிய சொல்றீங்க அவ பின்னாலேயே சுத்துறீங்க அந்த திருட்டு பையன் ஏய் ஷாப் இனிமே அவரை பத்தி பேசினா பல்ல கழட்டிடுவேன் எங்க கழட்டுங்க பாக்கலாம்
நல்ல இட்லி மாதிரி இருக்கு. நேரா வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. நான் படபடன்னு பேசுவேனே தவிர மனசுல ஒண்ணும் வெச்சுக்க மாட்டேன். ராஜுவை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜுவை காதலிக்கறியா? ஆமா. என் மனசு அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி தேவி எதை வேணா ரெக்கமெண்டேஷன்ல வாங்களாமா? ஆனா காதல ரெக்கமெண்டேஷன்ல வாங்க முடியாது. ராஜு மனசுல இடம் பிடிக்கிறது ஓ சாமர்த்தியம். அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஆனா இங்க இருந்தோ வந்த சங்கர் கிட்ட பிரியமா பழகறதா ஏன் எனக்கு புரியல. அட சங்கர் படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? தேவி நீ நினைக்கிற மாதிரி அது சங்கர் இல்லமா. ராஜுவோட அண்ணன் பாலு இப்போ ஒரு உயிரோட இல்ல. இப்பதான் புரியுது. தன் சொந்த அண்ணன் மாதிரியே சங்கர் இருக்கிறதுனாலதா ராஜு சங்கர் கிட்ட பிரியமா பழகிறார் போல இருக்கு. நான் வரேன். சங்கருக்கு புது உறவுகள் கிடைச்சிருக்க. தம்பி காதல் பாசம் வெரி குட். நம்ம போல உள்ளவங்களுக்கு முதல் எதிரியே இந்த பாசம் தான். அப்போ அந்த பொண்ணை தீட்டு கட்டிடலாமா? நோ 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 நோ. சங்கரை மறுபடியும் நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாச வலையையே பயன்படுத்த போறேன். நினைக்கிறேன் எங்க உதவியும் தன்மானமும் கிடைக்கும். சரி சார், நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இந்த காரியத்தை செய்ய. Thank you.
ராபர்ட் சங்கர் சங்கர் நீங்க எனக்கு ஏதோ சர்மானம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே அது கையோட எடுத்துக்கிட்டு ராம்நகர் பேலஸ்க்கு வாங்க உங்களுக்காக ஒரு பெரிய சர்மானம் காத்துக்கிட்டு சங்கர் நம்மாலேயே போலீஸ்ல மாட்டி விட்டானா டேய் சங்கர் வித்த கத்து கொடுத்தவங்க கிட்டயே விளையாட்டு காட்டுறியா உன்னை என்ன செய்யறன்னு பாரு அண்ணே எங்களுக்கெல்லாம் வேலை இல்ல நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க நாம பழைய மெஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மெஷின்லாம் வாங்களாம் வர வருமானோ நம்ம செலவுக்கே பத்தல எங்க மிச்சம் பிடிக்கிறது நம்ம கேரேஜ் மாடல மாத்த லட்சம் ரூபாய் ஆகும் எங்க போறது நாதர் இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு இத எடுத்துக்கிட்டு புது மெஷினஸ்ல வாங்குங்க தொழில் அமோகமா நடக்கும் இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம் இத நாங்க கடன் வாங்குறோம் வாண்டா ராஜு அத வாங்காதீங்க அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அணணும் அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கறேன் கவலைப்படாதீங்க இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம் உழைச்சா எப்படிப்பட்ட உழைப்பு கோவில் உண்டியில வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததும் கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது நான் முந்தி மாறி இல்ல ரொம்ப மாறிட்டேன் ஆமா கிருஷ்ணா சங்கர் முன்ன மாதிரி இல்ல திருந்திட்டார் அப்படிங்களா என்ன மன்னிச்சிருங்க சார் வாங்களமா வாங்கிங்க थैंक यू அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன் பரவாயில்லையா
உங்க சம்மதம் என் சம்மதம். அண்ணி, ஐயோ என்னது? புது கராஜ் திறக்கறோம், அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா அண்ணி, நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அது திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிட்டேன். நான் வரேன். மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனந்தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்தில தந்தனத்தான். அடியே நாசாத்தி சிரிக்காதடி, அன்பே என் நெஞ்ச பறிக்காதடி. பார்த்து பார்வையெல்லாம் பூவாகி போனது மானே, பூவும் பூத்து பிஞ்சாகித்தான் காயாகி போனவனானே. பிஞ்சானதல்ன காயானதல்ன அஞ்சாமல் கூறடி நீயுந்தா. கொள்ள போற உன்ன அழகாகத்தான், கிள்ளி கொள்ள போறே இப்போ மெதுவாக. பாசம் அன்பு நேசமெல்லாம் என் கண்கள் பார்த்தது என்று. எப்போது முன்னை நீங்காமல் வாழும் நன்னாளை கேட்பது நானும் தான். குற்றால காற்றும் சங்கீதம் பாடும் இப்போது என் மனம் போலத்தான். அன்புள்ள நெஞ்சம் தன்னோடு கொஞ்சம் இன்பங்கள் தாரே என்னோடு தஞ்சம். இனிமேலும் புரியாத ஒரு கேள்வி இல்லை. Thank you.
ராஜு உனக்கு ஏன் இப்படி செய்ற? விடுங்க நீ. ராஜு! அண்ணனுக்கே இந்த கையால தீ வச்சேன். இது வெறும் படம் தான். இல்ல ராஜு அப்படி சொல்லாத. அதுல நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் நீ அதை எரிச்ச. அண்ணனோட நினைவு உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க. ராஜு உண்மையில அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க நினைச்சீங்க. உங்க மனசை நீங்க மாத்திக்கணும். நான் எதுக்காக எதை மனசுல வச்சுக்கிட்டு இத சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அண்ணி மனிதர்கள் தப்பு பண்ணலாம், கடவுள் தப்பு பண்ண மாட்டார். அண்ணன் பாலு மாதிரியே ஏன் அவர் சங்கரையும் படைக்கணும்? அந்த சங்கருக்கும் எனக்கும் ஏன் ஒரு பாசத்தை வளர்க்கணும்? ஒரு திருடனா ரவுடியா சுத்திட்டு இருந்த சங்கர் இன்னைக்கு ஏன் நல்லவனா திருந்தி வாழணும்? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணி. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது பொன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இதுவானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. சங்கர் நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? அவர் பாடின அதே பாட்டை பாடி ஏன் என் மனசுல குழப்பத்தை உண்டாக்குறீங்க? போயிடுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. நான் எப்பவுமே இந்த ஊர்ல தான் இருக்கேன். நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க. என் மனசுல சலதம் இல்ல, குழப்பம் இல்ல. நீங்க தான் உண்மையை நேர சந்திக்க தைரியம் இல்லாம குழம்பிட்டு இருக்கீங்க. ராஜு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, அதை கேட்டதும் எனக்கு உங்க மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அந்த பரிதாபம் கருணையா மாறி அன்பா வளர்ந்து இப்போ காதலா மாறி இருக்கு. கருணை அன்பு காதல் இதெல்லாம் இயல்பா வருது, அதை கேட்டு வாங்க முடியாது. நீங்க பட்டமரமா நிக்கிற வரைக்கும் ராஜு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கவே மாட்டான். ப்ரொஃபஸர் பாலு சாகும்போது ராஜு கிட்டே ஒரு சத்தியத்தை வாங்கி இருந்திருக்கார். நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நீங்க தெய்வமா பூஜிக்கிற பாலோட ஆத்மா சாந்தி அடையிறதும் அடியாமே போகிறதும் உங்க கையில தான் இருக்கு. உடனே உங்களை போன்ல பேச சொன்னாரு. சுமதி சம்பந்தப்பட்டது முக்கியமான விஷயமா. சுமதிக்கு என்னாச்சு? சங்கர் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாஸுக்கு போன் பண்ணுங்க. சார் சங்கர் போன்ல பேசுறான். நான் பாஸ்கர் பேசுறேன். நீ உடனே போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சுமதி என் பாதுகாப்புல பத்திரமா இருக்க. நான் சொல்ற வேலைய நீ முடிச்சு கொடுத்தா நான் சுமதியை உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். என்ன என்ன செய்யணும்? பாண்டிச்சேரியில இருந்து டிஎம்எஸ் 7543 நம்பர் ஜீப்ல வைரங்களை கடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த ஜீப்பை மடக்கி வைரங்களோட ராம்நகர் பாழடைஞ்ச மண்டபத்துல என்கிட்ட ஒப்படைக்கணும். சரி. ஆனா சுமதி உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட
குடல உருவிடுவேன். ஜாக்கிரத. பாஸ், எஸ் சங்கர் ஜீப்போட வந்திருக்கான். சபாஷ் சங்கர், சபாஷ். இந்த வேலை இவ்வளவு கச்சிதமா? உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. சுமதி எங்க? சுமதியா? எந்த சுமதி? நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துட்டேன். நீங்க கொடுத்த வாக்குப்படி சுமதியை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைக்கலன்னா அந்த ஜீப்ல இருக்க வயிறு உங்களுக்கு கிடைக்காது. பாக்குறீங்களா ராஜு? நீ சுமதி என்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த ஜீப் திரும்பி வரும். இங்க நீயும் சுமதியும் என் துப்பாக்கி முனையில மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ராஜு ஜீப்ப எடுத்துக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டான். சுமதி, அந்த ஜீப் வர வரைக்கும் நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா? என் மேல கைய வச்சவன என் கையாலேயே கொல்ற. We'll be right back.
நீங்க போங்க போங்க சொல்லுது கிளம்ப போங்க ராஜா இங்க நிக்கிறான் நான் இவ்வளவு சமாளிச்சுக்கிறேன் போங்க அண்ணி இப்படி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறேன் அங்க வாங்கிங்க ஹா கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே காதல் நோய் கண்டுபிடிச்சே ஆ ஓம் கணாராம் வாகணபதி பமாமகே கவிஞ்சவீலாம் பவத்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணங்கள்லாம் ரெடி ஆகி வந்துருச்சு மாப்பிள பசங்க என்ன பண்றானுங்க ஏய் சீக்கிரம் வாங்கடா வாங்க மாப்பிள வாங்க சங்கர் எங்க அண்ணன் தானே பயங்கர ஸ்டைல்ல வந்துட்டு இருக்க சங்கர் வா வா பால் மறுபிறவி எடுத்து வந்த மாதிரியே இருக்கு போய் உட்காரு அவருக்கு வேட்டி ஏத்தி பழக்கம் இல்ல அதுதான் ஒரு சருக்கல் கையில வச்சுங்க பிள்ளையார் குட்டிங்க பிரதரம் விஷ்ணம் தசி வர்ணம் ஜெகர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேன் சர்வ விஜ்ஞோபசாந்தகே பூர்வம் போட்டுருங்க ஓம் சர்வமங்கள மாங்கல்யே துமே சர்வார்த்த சாதகே ஓம் மாங்கல்யம் பந்துனானே நாம மம ஜீவனே துனாம் கண்டே வந்தானி துமகே சம் ஜீவதரதாம் மாங்கல்யம் பந்துனானே நாம மம ஜீவனே துனாம் கண்டே வந்தானி துமகே சம் ஜீவதரதாம் உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்க
வாசம் நாளும் வாழ்க தென்மருரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மருரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு